வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜெயந்தி விபூஷணம் யோகமாயா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறா இல்லையா யோகமாயா வந்து அவளுடைய ஸ்பீச் சின்னதா ஷார்ட்டா ஒரு ஸ்பீச் அதுல வசதி நந்தகிரகே விபுத துவிஷாம் தமயிதா வசுதேவ சமுதவா அயமச தவ நாசயிதா இது சா தரமுதீரிய ஜகாம யதேப்சிதம் அப்படின்னு அந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் நந்த கிரகே நந்தனுடைய வீட்டுல விபுத துவிஷாம் தமயிதா அதாவது தேவர்களினுடைய எதிரிகளை கொல்லக்கூடியவனான வசுதேவன் வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் அங்க நந்த கிரகே வசதி அயம் அசௌ தவன் அசைதா இங்கே இருந்து அங்க போனான் இல்லையா இங்க இருந்து அல்லது இப்பேற்பட்ட ஹரியானவன் அங்க போய் வசிச்சுன்னு இருக்கான் இந்த மாதிரி ஒரு மாயைய ஜாலத்தை கிரியேட் பண்ணி அங்க போய் அவன் வசிச்சுன்னு இருக்கானே அவன்தான் உன்னை கொல்ல போறான் அப்படிங்கிறத தரம் உதிரிய அந்த தரத்துக்கு வந்து ஆஹ் இன்னும் ரெண்டு மூணு வியாக்கியானத்துல போட்டிருக்கான் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்தா தரம்னா பயமுறுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ சோ பயமுறுத்தும்படியாக கூறிவிட்டு ஒன்ன கொல்ல போறான் கட்டாயம் அப்படின்னு வந்து ஒரு பயத்தை காண்பிக்கிற மாதிரி மேலும் குறைச்சலாக சொல்லிவிட்டு எதேப் சிதம் மாயா தன்னுடைய அஹ் இருப்பிடத்துக்கு போயிடுறா அவளுக்கு பிடிச்சபடி யோக மாயாங்கிறதுனால அம்பாள் எங்க வேணாலும் இருக்கலாம் சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அம்பாள் அடுத்த ஒரு ஆறு ஸ்லோகங்கள் இவனுடைய கம்சனுடைய ஒரு மனோநிலை அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு எப்படி அந்த கோபம் வளர்றது மேல மேல இவா ரெண்டு பேரையும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறான் அதோட அந்த அறுபதாவது ஸ்லோகத்தோட உங்களுக்கு வந்து மதுராவனுடைய கதை முடியறது மது ஹிரண்ய நிபோ மதுராபதிஹி தின உதாசன தின தீன தசாங்கதா ஸ்வசித ஜல்பித வேபித ஹூங்கிருத்தை அரதிம் ஆயத பீதிஹி அசூச்சயத் மது ஹிரண்ய மதுரா மதுராபதி சோ மதுராபதி மது ம மதுரா மதுராக்கு பதியாக இருக்கக்கூடிய அத மதுரானும் சொல்றா இந்த மதுராங்கிறது மதுரைக்கு மதுரானு ஒரு பேரு இதுல வருது சிவலீலா நவத்துலயும் இப்போ ஹாலாசி மகாத்மியத்துல ஸ்கந்த புராணத்துல உங்களுக்கு வந்து மதுரைய மதுரான்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு மதுராங்கிறத அந்த ரெண்டாவது தா போட்டு சொல்றத வந்து நார்த்ல இருக்கக்கூடிய அந்த மதுரா அப்படின்னு சொல்லுவா இங்கே தேர் ஆர் பீப்புள் ஹூ யூஸ் இட் போத்வேஸ் ஆல்சோ அதையும் மதுராங்கிறா இதும் ஆனா மதுராங்கிறது வந்து நம்ம மதுரைக்கு நம்ம சொல்றது இல்ல ஜென்ரலி சோ மதுரான்னுட்டு அந்த நார்த்ல இருக்கிறது தான் சொல்றது மதுராபதிகா இருக்கக்கூடிய கம்சன் மது ஹிரண்ய நிபகா மதுங்கிற அரக்கனை போலவும் ஹிரண்ய ஹிரண்யங்கிறது ஹிரண்ய ஹிரண்யசிய அசுரஸ்ய துல்லியகான்னு விடுறார் ஹிரண்யனையும் எடுத்துக்கலாம் ஹிரண்ய கசிப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு அசுரனையும் சேர்த்து இந்த எடுத்துட்டோம்னா ஏன்னா ரெண்டு பேருமே வந்து எனிவே உங்களுக்கு ஒண்ணு அவதாரத்துல கொல்லப்பட்டது இன்னொன்னு நிருசிம்மாவதாரத்தினால கொல்லப்பட்ட ஒரு அசுரன் சோ அதனால ஹிரண்ய பூர்வகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அசுரன் மதுங்கிற ஒரு அசுரன் ஹிரண்யங்கிற அசுரன் இந்த ரெண்டு அசுரனுக்கு ஒப்ப இருக்கக்கூடியவனாக இருக்கும் கம்சன் நிபஹா நிபகான சதிருஷா துல்லியா மதுங்கிற அசுரனுக்கும் ஹன்கிற அசுரனுக்கும் ஒப்ப சதிருஷமாக இருக்கக்கூடிய மதுராபதி கம்சன் எப்படி இருந்தான்சாம் கதா தின ஹுதாசன தின பகல் நிறவு பகல் நேரத்துல வந்து ஒரு அக்னி எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அந்த பகல் சூரியனுடைய வெளிச்சத்துல இந்த அக்னி வந்து கொஞ்சம் தேஜஸ் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு பந்தல் கிந்தல் போட்டு இருட்டா பண்ணி உள்ளுக்குள்ள வந்து அக்னியை வளர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம்யமா இருக்குமா என்னமோ ஆனா வெட்ட வெளியில உங்களுக்கு வந்து அக்னிய நம்ம மூட்டினோம்னா அதுக்கு அத்தனை தேஜஸ் இருக்காது சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது அதனால தின பகல் நே நேரத்தில் இருக்கக்கூடிய உதாசன அக்னி பகவான் அக்னியனுடைய தீன தசாம் ரொம்ப தைன்யமாக இருக்கக்கூடிய நிலைமையை ஆஹ் கதகா அதை அடைந்தவனாக இருக்கும் மதுராபதி அவனுக்கு அவன் இந்த ஸ்லோகத்துல சொல்றான் மாயா கிளம்பினா கிளம்பின உடனே அவனுடைய தேஜஸ் அப்படியே குன்றி உம் மனசுல அவனுக்கு ஒரு பீதி ஏற்பட்டு ஆயத்த பீத்திகி கடைசியில வந்து அர ஆயத்த பீத்திகி அரதிம் அசூச்சயத்து இருக்கு ஆயத பீதி அப்படியே ஸ்லோவா அவனுக்கு வந்து அவனுடைய பயம் பீதி ஜாஸ்தி ஆயிண்டே இருந்துதான் அவனுக்கு ஆயத பீதி அறத்திம் அசூச்சயத் அறத்தீனா அவனுடைய ஒரு அஹ் ரத்தீன ஆசை அறத்தீன்னா ஆசை இல்லாத தன்மை இங்க வந்து விரக்தி வைராக்கியம் அப்படியே வந்து ஒரு யோகி நிலமே எடுத்து கூடாது இந்த இடத்துல அறத்தின பிடிப்பில்லாத தன்மைங்கிறது இந்த இடத்துல ஒரு துக்கத்தை காமிக்கிறது வேற எதை பத்தியுமே சிந்தனை இல்லாத இதெல்லாம் வந்து தேஷிய பக்தின்னு பேரு நாரதன் வந்து பக்திகளை பிரிச்சு சொல்லும் பொழுது தேஷிய பக்தின்னு ஒண்ணு எடுக்கிற இந்த தேசிய பக்தி எல்லாராலையும் சாதாரணமா பண்ணிட முடியாது பாடி ஹ் அண்ட் சோல் கம்ப்ளீட்டா ஒரு ஹேட்ரட் வேற எந்த சிந்தனையிலும் அந்த பகவத் சிந்தனையினால ஆட்கொள்ளப்பட்டு அது ஆனா துவேஷ ரூபமாக இருக்கலாம் இட்ஸ் அ வெரி டஃப் ஒன் நம்ம ஏதோ ஐ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போற மாதிரி நம்ம பக்தியும் பண்ணுவோம் பிரீத்தியோட இருக்கக்கூடிய பக்தியும் இருக்கும் தேச பக்தியும் நமக்கு இருக்கும் ஆனா கம்சனுக்கெல்லாம் எப்படின்னா அதை அப்படியே கம்ப்ள ஆட்கொண்டு வேற எந்த விஷயத்திலையும் அவனுக்கு வந்து ஒரு பிடிப்பில்லாத ஒரு துக்கம் ஏற்பட அவனுக்கு பயமும் நீண்டு வர ஆரம்பிச்சு ஆயத்த பீதி அறத்தின் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை அசூச்சையத் காண்பித்தான் எதனால காண்பித்தான் தான் இந்த மூணாவது பதத்துல இருக்கு பல விஷயங்கள் ஸ்வசித்த அப்படியே பெருமூச்சு விடுறான் அப்பப்போ வந்து பெருமூச்சு ஸ்வசித இதனால ஸ்வசிதேன அசூச்சை அது ஜல்பிதேன ஏதோ புலம்பறான் அவன் அங்க இருக்கானா இங்க இருந்து அங்க எப்படி போனா எதையோ சொல்லிண்டு ஒரு புலம்பல் ஜல்பித வேபித அப்படியே நடுங்கிறது சில சமயம் அந்த கண்ணனை பத்தி நினைச்சா ஒரு நிமிஷம் மொல்லியோ என்னடா அது நம்ம இங்க வந்து பிரிசன்ல வந்து கட்டு அப்படியே பூட்டி போ பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கோம் அவனை என்னமோ நிமிஷமா இப்படி வந்து கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அங்க போய் நிக்கிறாங்கிறான் அப்படின்னு ஒரு பயம் காணாது அதுதான் அப்புறம் ஹூங்கிருத்தம் இதெல்லாம் தாண்டி விட்டேனா பாருன்னு ஒரு ஒரு இது ஒரு மொல்யம் ஒரு ஆக்ரகம் ஒரு மொழியோ அது ஹூங்கிருத்தம் ஹூ அப்படின்னு ஒரு சத்தம் விட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அகங்காரத்தை மாதிரி இதனால அவனுக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை காமிச்சது நிர்வேதம்னா ஒரு கம்ப்ளீட்டா அவனுக்கு வந்து வேற எந்த விஷயத்திலையும் அவனுக்கு ஒரு பற்றுதல் இல்லாம பகவத் பகவானுட எப்படி நம்ம வந்து போய் அவனை இன்னும் துன்புறுத்தலாம் எப்படி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறதுல அவனுடைய புத்தி போக ஆரம்பிச்சது முதல்ல பீதி அதுக்கப்புறம் ஒரு ஒரு துக்கம் அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள்லாம் வரப்போறது மதுங்கிற அரக்கனும்ர ஒப்ப இருக்கும் மதுராப மது அரசதாசன தீன தசாம் கதா பகல் நேரத்து அக்னியினுடைய ஒரு ரொம்ப வருத்தத்தக்க நிலைமையை அடைந்தவனாக ஸ்வசித ஜல்பித வேபித வேபித்தூங்கிருத்தைஹி பெருமூச்சு உளறுதல் நடுங்குதல் அதுக்கப்புறம் ஹூம் என்ற சத்தத்தினாலும் ஆயத்த பீதிஹி அஹ் நீண்ட ஒரு அஹ் வளர்கின்ற பயத்தை கொண்டவனாக அறத்தின் அசூச்சயது தன்னிடம் இருக்கும் துக்கத்தை தெரிவித்தான் மது ஹிரண்யிபோ மதுராபதி தினஹுதாசன உதாசன தசாங்கதா ஸ்வசித ஜல்பித வேபித ஹூங்கிருதைஹி அறத்தின் ஆயத்த பீதிஹி அசூச்சயத் மேல ச ஜனார்தன மாயையா விஹசிதா திரபயா வியதா அபகிருதம் வசுதேவம் அமோச்சயத் தைதயா சக தீன விலாபயா ஜனார்தன மாயையா விஹசிதா முதல்ல ஜடமதி அவன் புத்தி அவனுக்கு ஓடல்ல கண்ணன் பறக்க போறான் இவன் கொல்ல போறான்னு அசரீரி கேட்ட உடனேயே இது நம்ம ஃபேட்னு ஒத்துக்க முடியல அவனால அவனுக்கு வந்து ஒரு ஒரு புத்தி வேலை செய்யல ஜடமதிஹி ஜனார்தன மாயையா விஹசிதா ஜனார்தனனுடைய ஜனார்தனகான்னு ஜனங்களை வந்து ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் கையில இருக்கக்கூடியது மாயா அந்த பரம விஷ்ணுனுடைய மாயையினால சிரிக்கப்பட்டவன் விகசிதா விகசித்தகாங்கிறதுக்கு பாத தாடனாதினா அபகசி கால உதச்சுன்னா அவ வந்து இன்சல்ட் பண்ணா அந்த மாயா அதனால ஜனார்தன மாயையா விஹசிதா பரிஹசிக்கப்பட்டவனும் திரபையா ஜனித வியதா திரபையா வெட்கம் என்ன வெட்கம் இப்படி போய் நம்ம வந்து நம்ம தங்கையையும் தங்கையாதுகாரரையும் நம்ம வந்து பிரசன்ட்ல போட்டுட்டோமே அப்படின்னு ஒரு வெட்கம் அவனுக்கு அத இவர் வந்து கரெக்டா தமிழ்ல வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஒண்ணு போட்டிருப்பாரு அதுல ஐம்பத்தஞ்சு ஆஹ் அஹ் அனுப்பிய மாயை ஆஹ் தங்கைய வீணாக சிறையிட்டோமேங்கிற வெக்கம் அவனுக்கு அதுதான் தங்கைய வந்து வீணாக இதுல இதுல அவன் இம்ப்ரெஷன் பண்ணிருந்தாலும் ஒண்ணுதான் சிறையில ரெக்கார்டா கூட கண்ணன் எப்படியோ தப்பிச்சு போயிட போறான் அவன கொல்ல இருக்க முடிய கொன்னு இருக்க முடியாது அதனால தங்கைய போய் நம்ம வந்து இப்படி அஹ் இதுல வச்சுட்டோமே சிறையில வச்சுட்டோமே பிரசன்ல வச்சுட்டோமே அப்படின்னு திறப்பா வெட்கம் இந்த வெட்கத்தினால ஜனித வியதக ஒரு மன வருத்தம் அவனுக்கு இருந்தது ஆகையினால தீன விலாபயா வசு அபகிருதம் வசுதேவம் அமோச்சயது புலம்பின் இருக்க தேவகி அந்த தேவகியோட கூட உம் அபராதம் செய் செய்ிருக்காரோ இல்லையோ அபகாரம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வசுதேவரை இங்க அபகிருத்தம்னா வசுதேவருக்கு அபகிருதா சகா ஏன அப்படின்னா கம்சனால் அபகாரம் செய்யப்பட்டவனாக இருக்கும் வசுதேவனை அமோச்சயத்து வி விடுவித்தான் முதல்ல ஜடமதிஹி அவனுக்கு ஒண்ணுமே மூட புத்தியா இருந்தாம மாயினால பரிஹசிக்கப்பட்டான் அதுக்கப்புறம் அதாவது பரிஹசிக்கப்பட்டதுன்னா அவன் அனுப்பிச்ச மாயையே உன்னால வந்து ஜெயிக்க முடியல அவனை நீ ஜெயிக்க முறியான்னு அவ பரிஹாசம் பண்ணலாம் அப்படிங்கிற இல்லையா இங்க வந்து அந்த மாயைய அடிக்கிறதுக்கு தானே யோக மாயாவை தானே அடிக்கிறதுக்குன்னுட்டு முதல்ல கிளம்புறான் அப்போ அது வந்து காலால உதச்சுட்டு மேல கிளம்புறதோ இல்லையோ அப்ப அந்த மாயையா பரிகசிதகா விகசித்தகான்னா அவ என்னன்னு சொல்லி பரிகாசம் பண்ணிருப்போம்னா என்ன போய் என்னையே உன்னால வந்து தோக்கடிக்க முடியலையே போ நந்தகோபன் வீட்டுல அங்க வசதி நந்த கிருஹே அப்படிங்கிறா அங்க போய் உன்னால என்ன முடியுமோ பண்ணிப்பாரு அப்படின்னு அவ வந்து பரிகாசம் பண்ண மாதிரி இருந்துதான் சொல்றாரு திரபயா வெட்கம் என்ன தங்கைய போய் இப்படி வந்து ஜெயில போட்டோமே அப்படின்னு ஒரு வெட்கம் அதனால ஒரு மன வருத்தம் ஜனிதான மன வருத்தம் அதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தை கொண்டவனாக கம்சன் தீன விலாபயா தைதயா சகா தி ரொம்ப தீனமாக என்ன போய் நீ இப்படி வந்து சிறையில் இட்டுட்டியே என்ன நீ வந்து விடுவிச்சிரு இத்தனை குழந்தைகளை நீ வந்து கொன்னு பண்ணிருக்க பண்ண முடிய அவளும் புலம்பரா எல்லாம் முடிஞ்சு எட்டாவது குழந்தையும் பிறந்தாச்சு அவன் எங்கேயோ போயாச்சு அட்லீஸ்ட் இப்பவாவது என்ன நீ வந்து விடுவிச்சுள்ளாமே அப்படின்னு தீனமாக புலம்புகின்றவளான தைத்தயாசக பிரியையுடன் கூட பிரியைங்கிறது இந்த இடத்துல தேவகியுடன் கூட அபகிருதம் வசுதேவம் கம்சனால் அபகாரம் செய்யப்பட்டவராக இருக்கும் வசுதேவர் ஏன்னா அவரை பிரிசன்ல போட்டிருக்கூடாது அந்த இடத்துல போட்டா அதனால அவருக்கு ஒரு அபகாரம் செய்தான் கம்சன் அப்பேற்பட்ட வசுதேவரை அமோச்சயத்து விடுவித்தான் ஆயிடுத்து எல்லாம் தான் அதனால ஜடமதி ச ஜனார்தனமாய விஹசிதா கிருபயா ஜனித வியதா அபகிருதம் வசுதேவம் அமோச்சயத் தைத்தயா விலாபயா அடுத்தது இப்போ யோசிக்கிறான் கிமப்பி சிந்திதம் ஆகதம் அந்யதா கிமிதம் இது அவசாத் உபஜாதையா விஷ விதூஷிதையா இவ மனிஷையா முகு அதூயத மோக விசேஷ்டிதா மோகம்ங்கிறது அவனை வந்து செயல்படுத்துறது விசேஷிதா மோகேன விசேஷிதா மோகத்தினால அப்படியே வந்து ஒவ்வொரு செயலும் அவன் பண்றது எதுவுமே வந்து ஒரு புத்திபூர்வகமா அவன் பண்ணலாம் அதுதான் ஜடமதிஹின்னு முந்தின ஸ்லோகத்துல மூடன் அப்படின்னு சொல்லியாச்சே அப்போ மோக விசேஷ்டிதா மூடனாக இருக்கிறதுனால அந்த மோகம் டெல்யூஷன் என்ன பண்றதுன்னா அவனை என்னமோ செயலை செய்ய வைக்கிறது மோக விசேஷ யோசிக்கிறான் மனிஷையா அதூயத தன்னுடைய புத்தியினால முகுகு மறுபடியும் மறுபடியும் அதுயத துக்கப்பட்டுண்டான் அதூயத்தன்னா மனவருத்த தாபத்தை அடைந்தான்னு அர்த்தம் அந்த புத்தி எப்படி இருந்ததுன்னா விஷ விதூஷிதையா இவ விஷத்தினால ஒரு கலக்கம் ஆக்கப்பட்ட ஒரு புத்தி எப்படி வந்து திருப்பி திருப்பி அப்படியே ஐயோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வந்துடுத்தே அப்படின்னு புலம்பும் மூலியும் ஒரு தாபத்தை அனுபவிக்கும் மூலியம் எனி பாடிலி பெயின் உங்களுக்கு வந்து இட் அஃபெக்ட் த பிரெயின் ஆல்சோ நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் நம்ம வந்து யோகியா இல்லை கம்சனும் கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல அதாவது அனஸ்தீசியா இல்லாத எனக்கு வந்து பெரியவாள்லாம் கண் சர்ஜரி பண்ணிண்டா கேன்சர் ரிமூவெல்லாம் பண்ணிண்டா ரமண மகர்ஷி அப்படின்னு எல்லாம் பொழுது அவளுக்கு வந்து அந்த பாடி பெயின் வாஸ் செப்பரேட் ஸ்டேட் அந்த மனசை கொண்டு போய் அவ அங்க வேற எங்கேயோ செலுத்தியாச்சு அதனால அந்த பாடியில இருக்கக்கூடிய பெயின் அவளை அஃபெக்ட் பண்ணல வெரஸ் இவனுக்கு அந்த விஷ விதூஷித்தையா மனிஷையான்னா பாய்சன் வந்து எப்படி பாடியை மாத்திரம் அஃபெக்ட் பண்ணாத மனசையும் உங்களுக்கு வந்து அது இட் இல் மேக் யுவர் மைண்ட் ஆல்சோ கிளவுடெட் அதுதாங்க விஷ விஷத்தினால கலக்கம் அடைவிக்கப்பட்ட மனிஷையா புத்தியினால் போல் முகுகோ மறுபடியும் மறுபடியும் அதுவும் எதை அதுல மனசுல என்ன அவனுக்கு தோணித்து ஏன் திருப்பி திருப்பி அவனுக்கு ஒரு தாபம் ஏற்பட்டது அப்படின்னா கிமித்து கிமப்பி சிந்தித்தம் நான் என்னமோ யோசிச்சேன் சொல்றது பேசுற மாதிரி எழுதிட்டாரு தேசகியர் இந்த இடத்துல கிமப்பி சிந்தித்தம் என்னமோ யோசிச்சோம்பா ஆகதம் அந்நதா வேற என்னமோன்னா வந்தது கிமிதம் என்னது இது இது அவசாத் உபஜாதையா மனிஷையா அப்படின்னு வந்து அவசாத்துன்னு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு புத்தி அந்த இடத்துல அவருக்கு வந்து தன் தந்தசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாட் ஏற்பட்டது ஆனா அனாயத்தத்துவம் அப்படிங்கிற ஆ ஆயத்தம்னா இதுதான் வர வேண்டியதுன்னு இல்லாமல் என்னமோ நினைச்சோமே என்னமோ நடந்துடுத்தே இது என்னடா இதுங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் அவனுக்கு எப்படி வந்ததுன்னா அதுதான் ஒரு எஃபர்டே இல்லாத தானா அவனுடைய புத்தியில ஏற்பட்டது உபஜாதையா மனிஷையா அந்த புத்தியினால அப்படி ஏற்படும் பொழுது பகவன் மாயா இதுன்னு கைய கூப்படல கூப்பலாம் அதுதான் வந்து ஒரு பக்தனுக்கும் ஒரு சத்ருவுக்கும் உண்டான வித்தியாசம் விஷத்தினால புத்தி கலங்கி இருக்கிறா போல ஒரு இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்ட புத்தியினால் மோக விசேஷ மோகத்தினால ஒரு காரியங்களை செய்கின்றவனாக பல விஷயத்துல அவன் வந்து அப்படியே அனுதாபத்தை அடைஞ்சான் இவனுக்கு கண்டினியூஸா மனசுல வந்து என்னடாது நம்ம என்னமோ யோசிச்சோமே கிமபி சிந்திதம் ஆகதம் அந்யதா வேறு விதமாக வந்துருத்து கிமிதம் என்னது இது அப்படின்னு தன் வசம் இல்லாத அவனுக்கு ஏற்பட்ட ஒரு புத்தி யோஜனையினால மனசு தவிச்சான் මි ින්න්තිත මාගත මන්‍යතා කිමිද මීති අවශාද උපජාතයා වි්ෂවිදූෂිතයා උත්්‍රේක්ෂන්දළතල විෂනිදූෂිතයාව මනීෂයා මුහහු අදූත මෝහ විශේෂ්පිහා. அ අවිෂයේ විපදාම අ සුරන්තක පුනරයේෂ නිකාර පරම්තරාම් නියතිහි ඒකමුखී දුරතික්‍රවා, කෘතදයා කිමමුත හාවිල චේ්‍රසා அர்த்தந்தரன்யாசத்தோட முடிக்கிறார் இந்த இடத்துல அதாவது பகவான் அசுர அந்தகே அசுரர்கள் எல்லாருக்கும் எவன் போல இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் விபதாம் அவிஷையே ஆபத்தெல்லாம் யாருக்கிட்டக்கே வராதோ அஹ் இந்த விஷ்ணு புராணத்துல அஹ் பிரகலாதன் சொல்ற மாதிரி இல்ல பிரகலாதன் வந்து எந்த மனசுல ஹிருதயத்துல ஹரி இருக்கும் பொழுது எந்த கெடுதலும் எனக்குள்ள வர முடியாது சமபுத்தியா இருக்கிறதுனால விபதாம் அபிஷயே விபத்து ஆபத்துக்களுக்கு கோச்சரம் இல்லாத இருப்பவன் ஆபத்துக்கள் எல்லாம் வரவே முடியாது அப்பேற்பட்ட அசுரர்களை கொல்லக்கூடியவனாக இருக்கும் கண்ணன் இவனை வந்து புடிச்சு நம்ம தள்ளிடலாம்னு நினைச்ச பக்தனையே முடியல எங்க இருந்து கண்ணனை பண்ண முடியும் இல்ல பக்தனாக இருக்கக்கூடிய பிரகலாதனையோ துருவனையோ ஒரு ஒரு ஆபத்துல போய் தள்ள முடியல யாராலையும் இங்கே பகவானையே இவன் பண்ணணும்னு அத அந்த கான்ட்ராஸ்ட காமிக்கிறார் தேசிகர் நமக்கு விபதாம் அபிஷயே விபத்து ஆபத்து ஆபத்துக்களுக்கு அகோச்சரகா அபிஷயா அது அது அவர்கிட்ட வரவே முடியாது ஹி இஸ் நாட் இன் த ரேஞ்ச் ஆஃப் எனி கெலாமட்டிஸ் ஹி நாட் பி புட் இன் டு அதுதான் அசுர அந்தகே அவர் தான் இது தர்மசிய கிளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய திருஜாமியம் எப்ப வந்து அதர்மம் தலை தூக்கிறதோ அப்ப வந்து அந்த அதர்மத்தை கொல்றதுக்குன்னு அவர் அவதாரம் எடுத்து வரவர் அசுர அந்தகே அவர்கிட்டக்கு ஆபத்து அதர்மம்ங்கிறது நெருங்காது ஆனால் அப்ப விஷயத்துல இவன் என்ன நினைக்கிறான் இந்த கம்சன்னா நிகார பரம்பராம் புனகா இயேஷ புனகாம் மறுபடியும் அவனுக்கு என்னென்னலாம் அபகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரம்பரையை யோசிக்கிறான் பேக்கப் பிளான் டு பேக்கப் பிளான் மாதிரி இது வேலை செய்யலையா ஒரு பேக்கப் பிளான் அந்த பேக்கப் பிளான் வேலை செய்யல என்ன என்ன அடுத்தது அப்படி அவன் நிகார பரம்பரா அபகாரத்தினுடைய ஒரு வரிசையை இயேஷ் ஆசைப்பட்டான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டான் இத வந்து சப்டன்சியேட் பண்றதுக்கு ஒரு அர்த்தாந்திரி சொல்றார் நியதிகி அதாவது ஒரு ஃபேட்டுன்னு வந்துருத்துன்னா அந்த ஃபேட் வந்து எப்படின்னா ஏகமுகி ஃபேட் அதாவது நியத்திகி தெய்வம்ங்கிறது எப்படின்னா ஏகமுகி ஒரே ஒரு முகத்தை கொண்டதுங்கிறார் முகம்னு இந்த இடத்துல இவர் வந்து எப்படி சொல்றாருன்னா ஏகமுகிங்கிறது ஏகஸ்மின் கிருத்தியே முகா சொல்றார் ஒரே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு விஷயத்துல ஆரம்பத்தை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சதசத்வா பல தாத்தும் பலம் தாத்தும் பிராரப்தா நல்லதோ கெட்டதோ அந்த ஒரு பலனை கொடுப்பதற்காக ஆரம்பித்து விட்டாளுங்கிறார் அதை விட ஏகம் முகம்னா லட்சியம்னு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டிருப்பவளாக இருக்கிறாள் யாரு நியத்திகி நியத்திகின்னு ஸ்ரீலிங்க பதமா இருக்கிறதுனால தெய்வம் ஃபேட் அப்படிங்கறத வந்து ஏகமுகி எல்லா அப்ஜெக்டுவுமே உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்க பதமா இருக்கு அந்த ஏகமுகி நியதிகி ஒரே நோக்கை கொண்டவளாக இருக்கக்கும் இருக்கும் அந்த தெய்வம்ங்கிறது இருக்கே அது கிருத தியா துரதிக்ரமா கிருத தியா கிருத தீஹி அப்படின்னா யாரு வந்து புத்திமானாக இருக்கிறானோ புத்தியானது ஒரு விஷயத்துல வந்து ஸ்டெட் பாஸ்டா இருக்கோ அல்லது யாருக்கு வந்து நித்தியா நித்திய வஸ்து வேகம் இருக்கோ அவனுக்கு அவனால கூட துரதிக்கிரமா தாண்ட முடியாது இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீதி சதகத்துல நீங்க வந்து அந்த கர்ம பதத்திய படிக்கணும் அதுல பிரம்மா ஏன குல அளவது நியமித்தகா பிரம்மாண்ட பாண்டோதரேம்பர் இந்த பிரம்மா வந்து ஒரு குயவன் மாதிரி செஞ்சு செஞ்சு போடு இந்த கொயவன் எப்படி பானை எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி பண்ணி போடுவானோ அந்த மாதிரி இந்த ஜீவராசிகளை நீ வந்து சிருஷ்டி பண்ணி பண்ணி தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஹ் இப்போ ஒண்ணுத்துல தள்ளப்பட்டிருக்கான் பிரம்மா இந்த தசாவதாரம்ங்கிற ஒரு காட்டுல விஷ்ணு தள்ளப்பட்டிருக்கார் விஷத்தை குடிக்கணும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு கடைசியில வந்து கர்மனே நமகாம்பர் கர்மாங்கிறது எது இவளை புடிச்சு தள்ளுறதோ இந்த மாதிரி ஒரு ஒரு நூறு வருஷ காலம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும்னு பிரம்மாவுக்கு எப்பப்பெல்லாம் தர்மம் குறையறதோ அதர்மம் தலை தூக்குறதோ அப்ப நீ அவதாரம் எடுக்கணும்னு விஷ்ணுவுக்கும் சம்மாரம் பண்ணணும் இல்லைன்னா இப்ப ஆதிசேஷனுக்கு இந்த பூமியை வந்து தாங்கணும் ஒரு கர்மாவையும் கொடுத்துருக்கோ அந்த கர்மாவுக்கு நமஸ்காரம் நீதி சதகத்துல அது கர்மாவுக்கு வேற எதுவுமே கோல் கிடையாது ஒரே ஒரு கோல் தான் அவ அவளுடைய பலனை அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரே கோல் சோ ஏகமுகிஹி நியத்திஹி கிருத்ததியா அப்ப துரக்திக் கிரமா பிரம்மாவினாலையும் முடியலங்கும் பொழுது ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டம் ஹரியா இருக்கட்டும் ஹரன்னா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் லலாட்ட லிகிதா லேகா இந்த நெத்தியில எழுதப்பட்ட அந்த எழுத்துங்கிறது இருக்கே அதை அழிச்சுட முடியாதுயா அப்படி துரதிக்கிரமா ஒரு அஹ் இது கன்விக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா கூட அவனால வந்து தெய்வத்தை வந்து தாண்ட முடியாது கிமுத ஆவிலேத்தா இவன் புத்தியோ அப்படியே ஒரு அழுக்கா இருக்க இவனுடைய புத்தி ஆவில சேத்தா ஆவில அழுக்கா கலங்கி இருக்கக்கூடிய புத்தி கிளியர் புத்தியா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இது வேட்டுங்கிறது புரியவாவது புரியும் இவனுக்கு கலங்கின புத்தியை கொண்டவனால் கிமுத்த அவனால எப்படி முடியும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த கைமுத்திக்கு அர்த்தம்ங்கிறதுனால அர்த்தாபத்தி அலங்காரம் வேற இருக்கு பிளஸ் அர்த்தாந்தரநியாசமும் இருக்கு ரெண்டு அலங்காரம் உங்களுக்கு அபிஷயே விபதாம் அசுராந்தக்கு புனரியேஷ நிகார பரம்பரா இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு மேல மேல பண்ணணும்னு ஆசைப்படுறான இந்த கம்சன் நீ அதி ரேகமுகி யாரு த தெய்வத்தை தாண்ட முடியும் அந்த இடத்துல நியதி ரேகமுகி துரதிக்கிரமா கிருததியா கிமுத ஆவில சேத்தசாருக்கா அடுத்தது விசிஷ்மியே ஹரிம் பிரஜகர்ஜ பரிணத்தேன பவாந்தர குணேன பஜன் பவிதவியதாம் பரிபபூவ சுடுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்ரஹ குணம்ங்கிறது பல ஜன்மங்களினுடைய வாசனை அந்த வாசனை இந்த இடத்துல அவனுக்கு வந்து அந்த பகவா பகவான குறிச்சு இருக்கக்கூடிய அந்த துவேஷம்ங்கிறது நல்லா அப்படியே பரிபக்வம் அடைஞ்சு அது ஒரு புரூஷன் நிலைமைக்கு வந்திருக்கு இப்போ இப்போந்தர பவஹா பவாந்தரம் வேற ஜென்மாந்தர வாசனையினுடைய குணேன அதனால் ஏற்படுகின்ற ஒரு ஒரு புத்தி இருக்கும் இல்லையோ அந்த ஆக்ரகம் இருக்கே அந்த வாசனையினால தொடர்ச்சியாக வரக்கூடிய குணேன அந்த ஒரு குவாலிட்டினால மனசுல இருக்கக்கூடிய அந்த குணத்தினால பரிணத்தை அடைஞ்சிருக்கு இந்த எது எப்ப பலிக்கணுங்கிறது உந்துதல் எப்ப நடக்குமோ சொல்ல முடியாது ரைட்டா அததான் பரிணத்தை அது மாறுதல் அடைந்து இப்பொழுது அந்த ஜன்மாந்தர வாசனைனால வரக்கூடிய ஒரு ஆக்ரக குணம்ங்கிறது மாறுதலை அடைந்து பவிதவியதாம் வேண்டும் என்பதை என்பதாக அடைந்து அப்படின்னு அர்த்தம் அதாவது மனசுல இவனுக்கு ஒரு குணம் இருக்கு அந்த ஆக்ரக குணம்ங்கிறது எதனால ஏற்பட்டிருக்கு பல ஜென்மாக்கள்ல அவன் சேர்த்து வச்ச வாசனை அந்த வாசனையினால இப்ப ஒரு குணம் மைண்ட்ல இருக்கு அந்த மைண்ட் பரிணதம் அது மா நல்ல பழுத்து இருக்கு இப்போ லிட்ரலா சொல்லணும்னா பரிணத்தம் நல்ல மாறுதலை அடைந்து அது பக்குவமா இருக்கு பக்குவமா ஆனத்துனால இப்ப செயல்படுவதற்கு அது உகந்ததாக ஆயிடுத்து சோ அந்த பக்குவமடைந்த வாசனையினால் வந்த ஒரு அக்ரக குணம் இருக்கே அந்த ஒரு விரோதி குணம் இருக்கே அந்த குணமானது பவிதவியதாம் பஜன்னு ஒரு கெட்ட கர்மாவை அவனுக்கு செய்து கொண்டு செய்து கொடுத்து பஜன்னு அத பண்ணிண்டு இப்ப என்னருது அதனால அவன் என்னெல்லாம் பண்ணா ஹரிம் பரிபபூவ ஹரிம் சுகோப ஹரிம் விசிஷ்மியே ஹரிம் பரிஜகாச ஹரிம் பிரஜகர்ஜ இது எல்லாமே உங்களுக்கு வந்து லிட்லக்காரத்துல இருக்கு ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு கிரியாபதம் இங்க ஹரிய குறிச்சு என்ன பண்ணான் பரிபவம் அதாவது அவனை வந்து ஒரு ஏளனம் பண்ணான் திரஸ்காரம் பண்ணான் கோபம் அடைஞ்சான் ஒரு ஆச்சரியப்பட்டான் சிரிச்சான் ஒரு கர்ஜனை பண்ணான் இதுதான் மெயின் ஆனா நம்ம வந்து வியாக்கியானத்துல பார்த்தோம்னா அழகா அவர் வந்து என்ன மைண்டில வச்சுட்டு அவன் பண்ணாங்கிறத அழகா சொல்றார் சில இடங்கள்ல பரிபபூவ ஹரின் சேத்தசா பல்கூச்சக்கார ம தன்னுடைய மனசுனால சே இவன் வந்து வெறும் குழந்தை தானே அப்படின்னு அவனை வந்து ஒரு திருணமா நினைச்சான் ரொம்ப ஒரு ஒரு திரச்சக்கார இவன்லாம் நமக்கு வந்து ஒரு எதிரின்னு வந்து நிக்கிறான் பாரு திருண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பகவான ஹரிய குறைச்ச எட போட்டான் மனசுல யா நம்ம கம்சன் அடுத்தது கோபம் தஸ்மை குப்பிய தீஸ்மை அவனை குறிச்சு கோபம் வந்தது எப்படி அவன் ஏமாந்து அந்த பக்கம் பத்தியோ இல்லையோ அப்படின்னு ஒரு கோவம் விசிஷ்மியே அதுல ஒரு ஆச்சரியம் கூட ஏற்பட்டது தேவகே வசுதேவோ இக தயோகோ புத்திரோ புத்திரம் உற்பத்திய நந்தகுலே வசதி இது விஸ்மயத்தேஸ்ம இங்க குழந்தைய அவ வந்து உண்டு பண்ணிட்டோம் அங்க போய் அந்த குழந்தை வசிக்கிறானா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வேற அவனுக்கு பரிஜகாச ஹரிம் பரிஜகாசன்னா பரிஹாசம் எப்படி பண்ணா மை அபி ஆஹ் மைய அகாரம் இச்சி மயி அபகாரம் இச்சதின்னு இருக்கணும் சாரி மை அபகாரம் இச்சதி இது ஸ்வபல அவலேபாத்து பரிஹசதி என்னிடத்துல போய் இவன் வந்து என்ன ஏமாத்தணும்னு பாக்குறானா அப்படிங்கிற கம்சனுக்கு மைண்ட்ல எப்ப என்னத்தினால ஹரிய பரிகாசம் பண்ணார்னா எனக்கு போய் இவன் அபகாரம் பண்ணோன்னு நினைப்பானா அப்படிங்க ஆசைப்படுறானே தன்னுடைய பலத்து மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு ஒரு கர்வம் தன்னை பண்ண முடியாது கண்ணனால அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு கர்வத்தை காண்பிக்கிற மாதிரி ஹரிய பரிகாசம் பண்ணா ஹரி பரிஜகாச பிரஜகர்ஜங்கரிச்சே சௌரிய உன்மாதாது பிரஜக கர்ஜனை பண்ணா எதனால ஒரு தன தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம் சௌரியம் பிரேவரி அத பார்த்து ஒரு கர்ஜனை இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபீலிங் அந்த ட்ராமா பார்த்துட்டா ஆர் எஸ் மனோகர் டிராமா பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இல்ல அந்த காலத்து ஒரு இது பாக்குறச்சு இந்த எல்லாம் ஒரு ஒரு புலி கர்ஜனை யா சிங்கம் கர்ஜனை பண்ற மாதிரி ஒரு சவுண்டு வீரன்னுங்கிற ஒரு கா அதுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய சப்தங்கள் So, चुकोप स्वपरिबभूवचुकोपविसिष्मिये परिजहास हरिं प्रजगर्ज च परिणतेन क्वचन क्वचनधामनि कंस निवेदिते सभयम् आनकदुन्दुभिः आवसत् स्मृतिगतेन सुतेन स जीविता दिनशतानि निनाय च தேவகி இதோட மதுரா கதை முடிஞ்சுடுறது என அடுத்தது யசோதைன்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறார் கோகுலத்தினுடைய கதையை ஆரம்பிக்கிறார் குவச்சன கம்ச நிவேதிதே குவச்சன தாமனி ஆனக்கதுந்துபிஹி ச பயம் ஆ வசத்து பயத்தோட ஆனக்கதுந்துபிங்கிறது வசுதேவர் வசுதேவர் வந்து பயந்துண்டே ஏதோ ஒரு வீடு கம்சன் இப்படி கைய காமிச்சான் இந்த வீட்டுல நீ போய் இரு அப்படின்னா கம்சன் இவேதிதே கம்சனால் காண்பிக்கப்பட்டி ஏதோ ஒரு வீட்டுல சபயம் பயத்தோட ஆனக துந்துபிகி வசுதேவர் ஆவசத்து இருந்தார் தேவகியும் இருந்தாள் எப்படி சஜீவிதா உயிரோட இருந்தா அவளுடைய நாட்களை கழிச்சா எப்படின்னா ஸ்மிருதி கதேன சுதேன ஸ்மிருதியில இருக்கக்கூடிய நென நெனவுல மாத்திரம் வாழ்கின்ற தன்னுடைய பிள்ளையை நினைத்து அந்த பிள்ளையினால் ஸ்மிருதி கதேன சுதேன அந்த பிள்ளையினால சஜீவிதா உயிருடன் கூடினவளாக தின சதானி தேவகி தினாயச தேவகி நூறு நாட்கள் தள்ளினா நூறுங்கிறது அஹ் ஒரு ஒரு அடையாளம்தான் பகூனி சதானின்னு எடுத்துக்கணும் தினானாம் பகூனி சதானி ஏராளமான நூற்றுக்கணக்கான நாட்களை அவள் கழித்தாள் வெறும் நூறு நாள் அப்படி எடுத்துக்காத அத வந்து நூற்றுக்கணக்கான நாட்களை நினாய கழித்தாள் நயத்திங்கிறது லிட்லகாரம் சோ கம்சன் காமிக்கிறான் ஏதோ ஒரு விட்ட கம்சன் நிவேதிதே கொசன தாமனி சபயம் பயத்துடன் ஆனக்கதுந்துபிகி வசுதேவரானவர் ஆவசத்து இருந்து கொண்டிருந்தார் ஸ்மிருதி கதேன சுதேன சஜீவிதா அவளால எப்படி உயிரோட இருக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒரு கணம் அந்த குழந்தைய பார்த்தா அது மனசுல இம்ப்ரிண்டா இருக்கு அந்த இம்ப்ரிண்ட்னாலேயே சீவிதா சீவித்தேனா சக வர்த்ததே இது தன்னுடைய பிராணனுடன் கூடினவளாக ஒரு ஒரு லைஃப் இருந்துது அந்த நெனைப்புலயே வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொல்லல அதுதான் அப்படி அவன் ஆட்களை கழித்தாள் தேவகி சரியா சந்தேகம் இருக்கா அந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்